Hello subscribers, welcome back to my channel. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் குருமா, கோழி குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, நான் வந்து அந்த அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு அது மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு வெங்காயம் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு வெங்காயம் இதில் வதக்கணும், கொஞ்சோண்டு வெங்காயம் அடுத்தது வதக்கி அரைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் பாதி இதுக்கு பாதி அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். நம்ம குக்கரில் தான் போட்டு விசில் விட போகிறோம், பட் சிக்கன் கொஞ்சம் வேகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் வேக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வேகணும். அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த மீன் டைம் இன்னொரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரமும் பெப்பர் காரமும் தான் இந்த குழம்புக்கு. ஸோ காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து போட்டாச்சு. நல்லா வதக்குங்க. அப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூள் போடணும், மஞ்சத்தூள் போட்டு அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கரிஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ அந்த பேஸ்ட்டை சிக்கன் வெந்துட்டுருக்கிறதுல ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக வதக்கிட்டு உப்பு சரி பார்த்துக்கணும். எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு தடவை திருப்பியும் வந்து வதக்கிக்கோங்க. குக்கர் மூடி நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் வைங்க. சுவையான சிக்கன் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நல்ல சிக்கன் வெந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.